கௌதம புத்தர் சித்தார்த்தம் ஆகிட்டான் அவன்ட சீடர்கள் இருந்தாங்க அந்த சீடர்கள் இருபது சீடர் இருக்கான் ஒரு சீடனுக்கு என்னென்னா திருடாம பென்சிலை திருடிடுவான் சிலேட்டை திருடிடுவான் பையை திருடிடுவான் பத்தொம்பது பேரும் சொன்னாங்க குருவிட்ட புத்த மண்டயத்தில் இந்த பையன் திருட்டு பையனாக இருக்கான் எங்கள் கூட அவனை வச்சுருக்க முடியாது நீங்கள் அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க வெளியேற்றிவிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அந்த புத்துகுரு கேட்கவே இல்லை இனிமேல் திருடாத உன்னை வெளியேற்றணும்னு நிர்பந்திக்கிறாங்க நான் எல்லாருக்கும் பொதுவானவன் குரு அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் ஒன்றையும் கட்டுப்படுத்தணும் எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அதனால் இனிமேல் திருடாதேன்னு அவர் சொல்லி பார்த்தார் நான் சொல்லிட்டேன் இனி ஒழுங்காக இருப்பான் மாரலாக இருப்பான் கவலைப்பட வேண்டாம் பத்தொன்பது மாணவர்களுக்கும் சொன்னார் ஒரு வாரம் கழித்து என்ன செய்துட்டான் புத்தக பையோடு திருடிட்டான் கேட்கலை இந்த பத்தொம்பது பேர் மீண்டும் வந்து சொன்னாங்க ஒரு சிலேட் எடுத்து தான் விட்டுட்டோம் ஒரு பென்சில் எடுத்து தான் விட்டுட்டோம் ஒரு ரப்பர் எடுத்து தான் விட்டுட்டோம் இப்போ புத்தக பையோடு எடுத்துகிட்டு போயிட்டான் ஹோம்ஒர்க்கெல்லாம் அதில் தான் இருக்குது ஜாமெட்ரியெல்லாம் அதில் தான் இருக்குது சீட்டே அதில் தான் இருக்குது புத்தகப்பையே காணலை அப்படின்னு சொன்னாங்க புத் அவர் குரு பார்த்தார் இன்னும் என்ன செய்கிறது அவனை வெளியேற்றி தீரணும்னு இவ்வளோ நிர்பந்தம் வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் யோசிக்கலை அவர் சொன்னார் வெளியேற வேண்டியது அவன் இல்லை நீங்கள் தான்ட்டார் இவங்க ஏன்னு கேட்டாங்க இல்லை அவன்தான் திருடன் இந்த குருகுலத்தினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது பத்தொன்பது பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஒருவன் மட்டும்தான் மோசமாக இருக்கிறான் இனி அவனை திருத்துகிற வேலையைத்தான் நான் செய்யுமே தவிர உங்களை திருத்த வேண்டிய தேவையில்லை நீங்கள் நீங்கள் வெளியேறிவிடுங்கள் அவனை திருத்துகிற போராட்டத்தில் நான் இறங்குகிறேன்னு இந்த பத்தொன்பது மாணவர்கள்ட்ட அந்த குரு சொல்கிறார் பத்தொன்பது மாணவர்களுக்கு அவர்கள் கால சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான் நீங்க தான் உண்மையான குரு உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி அவனும் காலில் விழுந்துட்டான் மனத்தினால் மாசில்லாமல் இருப்பது தானே பக்தி பகவான் ராமகிருஷ்ண பரமகம் சர்ட்ட கடவுள் இல்லை என்கிற கொள்கை பேசுகிறவன் நாத்தளம் பேரை நாத்திகம் பேசுறவன் உங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்க உண்மையிலேயே நீங்கள் துறவிதான் அப்படின்டான் கிண்டலா நீங்கள் துறவிதான் இன்ப துன்பங்களை எல்லாம் கடவுளுக்காக துறந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னான் இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் எல்லாவற்றையும் கடவுளுக்காக துறந்துட்டீங்களேன்னு பரமகம்ஸ்ன்ற சொன்னான் பரகம்ஸர் சிரிச்சிட்டே சொன்னார் என்னை விட தான் துறவினார் எப்படி அப்படின்னாரு ராமகிருஷ்ண பரமகம்சர் சொன்னாரு இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக நீ கடவுளையே திறந்துட்டியே அப்போ நீ என்னை விட நீ தான்